வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லிக்கும் வரும், ரொம்பவே இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அதே சமயம் வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துங்க, மறந்துடாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரம் 300 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம். மறந்துடாமல் சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைபரை சீக்கிரம் வாங்கிட்டாங்க கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெடியூஸ் ஃபேஸ் ஃபேட், அதாவது நம்ம மூஞ்சில் இருக்க கொழுப்பை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது, அந்த 3 எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். மினிமம் 1 மந்த் இதை பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மூஞ்சை ஸ்லிம் ஆக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே ரிசல்ட் கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும் கைஸ், உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜா எக்ஸசைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நீங்கள் டெய்லிக்கும் மவுத்தை ஓப்பன் பண்ணி 30 டைம்ஸ் இதை நீங்கள் பண்ணணும். 30 டைம்ஸ் பண்ணுறதுனால ஒரு செட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போனா ஒரு செட்னா நீங்கள் 2 செட் பண்ணணும். 2 செட் பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் பண்ணணும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இன்னொரு 30 டைம்ஸ் நீங்கள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கிளியர் ஆகிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பம்பிங் மவுத்து. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேட் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு 2-3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேட்டை ஈஸியாக குறைச்சி உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஆயிரும், அழகாகவும் இருக்கும். மறந்துடாமல் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 டைம்ஸ் அல்லது 60 டைம்ஸாவது பண்ணுங்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸுக்கு ரெஸ்ட் விட்ருங்க கைஸ். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிக்சரில் காட்டுற மாதிரி உங்கள் மவுத்தை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ரொம்பவே நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். மவுத்துக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது. இது பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டல் ஃபேஸில் இருக்க ஃபேட்ஸ் வந்து குறையும். சீக்கிரமாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் மவுத்து. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயை இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நீங்கள் மவுத்தை வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் வாயை ஹோல்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இது பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஃபேஸ் ஃபேட் வந்து லாஸ் ஆகும். அதனால் மறந்துடாமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 1 மந்த் இந்த எக்ஸசைஸை ரொட்டீனாக நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. மறந்துடாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற பட்டனை ஷேர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கேட்கும். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸில் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா ஸ்டேட்டஸில் போடுங்க. அப்படி இல்லைனா நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ ஆல்.